ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். எல்லா வகையான பருப்புகளையும் வச்சு சூப்பர் சாஃப்டான, நல்ல டேஸ்டான, ஹெல்த்தியாக ஒரு பருப்பு கொழுக்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு. ஸோ எந்த கப்பாக இருந்தாலும் இல்லை டம்ளராக இருந்தாலும் மெஷர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரை கப் அளவு பாசிப்பருப்பு, கால் கப் மட்டும் உளுந்து, அரை கப் அளவு அரிசிங்க, இட்லி அரிசி இல்லை எந்த அரிசினாலும், பச்சரிசினாலும் ஓகே, அரை கப் உளுந்து மட்டும் கால் கப். இப்போது இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம அரைச்செடுக்க போகிறோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம வரமிளகாயும் சேர்த்து ஊற வைக்கிறப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கிறப்பவே சேர்த்துட்டோம்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் தேங்காய் இப்போ வேண்டாம் அப்படின்னா அரைச்சதுக்கப்புறம் கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக திங்ஸை சேர்த்து நல்லா ஸ்டீம் பாயில் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நல்லது பருப்புகள்லாம் சேர்ந்துருக்கிறனால இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை 1 கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம், பட் நான் இன்றைக்கி சேர்த்துலை. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னா போதும், நல்ல சாஃப்டாக சூப்பரான பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பருப்புகள்லாம் நிறைய சேர்ந்துருக்கிறதுனால இது ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான இந்த கொழுக்கட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இல்லை ஸ்நாக்ஸுக்கு டின்னருக்கும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி கூட செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் சட்னியோட செஞ்சு சாப்பிட்றப்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.